குட் ஈவினிங் டா. நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றனால கிளாஸ் எடுக்க முடியல, ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எந்த செம் பார்க்கலாம் நம்ம? ஆறாவது செம் மேம். ஆறாவது கணக்கு பார்க்கலாமா? சிக்ஸ்த் செம் பார்க்கலாமா? யார் ரீட் பண்றீங்க அந்த செம்ம? யார் ரீட் பண்றீங்க? யார் படிச்சு காட்டுறீங்க? தீபிகா படிக்கிறேன். படிமா அமிர்தா, படிக்கிறியா? படி. ஏ இன்கோட் மேம். படிமா, இரு புக்க ஷேர் பண்றேன். இரு புக்க ஷேர் பண்ணிட்டாடா, ஒரு நிமிஷம். இருங்கள் இருங்கள் பாப்பு குட்டி, கொஞ்சம் சாரிடா. வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன்னு சொல்லு. படி, தெரியுதா? அடிக்கண்ண ஸ்கிரீன். தெளிவா படி பார்க்கலாம். முழு எண்ணின் உறுப்பு, அதன்படி எக்ஸ் ஆனது 2 விட சிறியது. பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆனது நேச்சுரல் நம்பர், எண்ணின் உறுப்பு, அதன்படி எக்ஸ் ஆனது 1 விட பெரியது. மற்றும் எக்ஸ் ஆனது 4. மறுபடி எக்ஸ் ஆனது சொல்ல தேவையில்லை கண்ணு கண்ணு, மறுபடி எக்ஸ் ஆனது சொல்ல தேவையில்லை. எக்ஸ் ஆனது 1 விட பெரியது மற்றும் மறுபடி எக்ஸ் ஆனதுன்னு சொல்ல கூடாது, புரியுதா? ஒரு தடவை சொன்னா போதும். எக்ஸ் ஆனது 1 விட பெரியது மற்றும் 4 விட சிறியது அல்லது சமம். சிறியது அல்லது சமம், வெரி குட். அடுத்தது இப்ப யார் மறுபடி இது யாராவது ரீட் பண்ணுங்க பாக்கலாம். ஏகணத்தை யாராவது ரீட் பண்ணுங்க. என்ன முறையில இருக்கு? கன கட்டமைப்பு முறையில இருக்குது இல்லையா? சரி, பட்டியல் முறையில என்ன ஒரே நிமிஷம் எழுதிடுறேன். ஏ ஈக்குவல் டு 0.1 அப்படி போடு. அடுத்தது யார் படிக்கிறீங்க? அர்ச்சனா தேவி படிக்கிறேன். அர்ச்சனா படிடா சாமி. பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆனது இயல் எண்ணினுடைய உறுப்பு, அதன்படி எக்ஸ் ஆனது 1 விட பெரியதாகவும் 4 விட சிறியதாகவும் அல்லது சமம் ஆக இருக்கும். எக்ஸ் ஆனது 1 விட பெரியது, புரியுதா? பெரியதாகவும் சொல்லும்போது சென்டென்ஸ் ரொம்ப பெருசா போற மாதிரி ஃபீல் ஆகும். எக்ஸ் ஆனது 1 விட பெரியது மற்றும் 4 விட சிறியது அல்லது சமம். அப்ப பி கணம் என்னன்னா? 2.3.4 மேம். அப்படியா? கரெக்டா? மத்தவங்க எல்லாம் சொல்லு, சொல்றது ரைட்டா? ஏங்க ஏங்க ஒண்ணு வராதா இங்க? 1.2.3.4 வெரி குட், வெரி குட் தீபிகா. 1 விட அதிகம், அதனால 2 தொடங்கிட்டோம். 4 எழுதணுமா? ஏன் 4 எழுதுனீங்க? மேம் ஏன்னா 4 கொடுத்துருக்காங்க மேம். எக்ஸ் ஆனது 4. எக்ஸ் ஆனது 4 விட சிறியது அல்லது சமம். இங்க வார்த்தை இருக்கு பாரு, சமம். எக்ஸ் ஆனது 4 விட சிறியது மற்றும் சமம். இப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னா இது சமம்னு அர்த்தம். அப்ப 4 இன்க்ளூட் ஆகணுமா வேணாமா? சமன்பாடுகளை சரி பார்க்க. புரியுதா? புரியுதுங்களா? அடுத்த இந்த சேர்ப்பு இருக்குது, ரைட்டா ரைட் இல்லையா? சேர்ப்பு ஏ கிராஸ் சி, சரியா? இதான் நீங்க என்ன பண்ணணும்? சரிபார்க்கணும். இத என்ன பண்ணணும் நீங்க? சரிபார்க்கணும். பாப்பு இது என்ன பண்புன்னு யாராவது சொல்லுவீங்களா? இது என்ன பண்பு? இது கார்டீசியன் பெருக்கல். யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லு. கார்டீசியன் பெருக்கல் மீது சேர்ப்பு மேம். வெரி குட். கார்டீசியன் பெருக்கலின் கார்டீசியன் பெருக்கலின்
சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. புரியுதா? கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பின் மீதான, எதன் மீதான? சேர்ப்பின் மீதான, இது மீதான என்ன பண்பு? இது பங்கீட்டு பண்பு. அப்படி ரொம்ப சொல்ல தெரியல, ஏன்னா கார்ட்டீசியன் பெருக்கல்னு தெரியும். சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ரீகண்ணு, கஷ்டமெல்லாம் படாத. புரியுதா? என்னது? சேர்ப்பின் மீதான. சேர்ப்பு கொடுத்துருக்காங்களே இல்லையா கண்ணு? கொடுத்துருக்காங்களே இல்லையா பாப்பு? சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. எதுல சேர்ப்பின் மீதான? கார்ட்டீசியன் பெருக்கலின், கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. சரியாடா கண்ணா? இப்ப ஆன்சர் சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? இப்ப ஏ கிராஸ் பி சேர்ப்பு, ஏ கிராஸ் சி. முத எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம், ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப சொல்றீங்களா? சொல்ல சொல்ல நான் எழுதுறேன். என்ன கணக்கு? என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்ம? ஏ கிராஸ், கரெக்டா? ஏ கிராஸ் சொல்லுங்க டி கண்ணு. பி யூனியன் சி. ஒரு நிமிஷம், ஏ கிராஸ் பி யூனியன் சி. பி சேர்ப்பு சி. ஒன்னா தமிழ்ல சொல்லணும் இல்ல இங்கிலீஷ்ல சொல்லணும். ஏ கிராஸ் பி. இங்க சேர்ப்பு வருமா வெட்டு வருமா? சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. புரியுதுங்களா? அடுத்த ஏ கிராஸ் சி. முத இடது கை பக்கம் எடுத்துக்கலாம். முத என்ன எடுத்துக்கலாம்? இடது கை பக்கம். யார் கண்டுபிடிக்கிறீங்க பி சேர்ப்பு சி? அமிதா சொல்லி சொல்லுமா? பி கணம் என்னன்னு சொல்லி சொல்லணும். பி கணம் என்ன? அடுத்தது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. டக்குன்னு சொல்லு. ஏ வந்து 0.1ங்க மேம். 0.1. என்னது? போட்டுக்கிறேன். 0.1, 0.2 வெரி குட். அடுத்தது ஏ கிராஸ் சி. யார் சொல்றீங்க மேம்? வர்ஷினி சொல்றேங்க மேம். சொல்லுமா வர்ஷினி? முதல் ஏ கணம் என்ன? 0.1 கிராஸ் 3.5. இப்ப வரிசை ஜோடி சொல்லுங்க. 0.3, 0.5, 1.3, 1.5. வெரி குட்ரா, வெரி குட்ரா. இப்ப ஏ கிராஸ் பி சேர்ப்பு, ஏ கிராஸ் சி. அர்ச்சனா சொல்றியா? ரெண்டையும் சேர்த்தி சொல்லுங்க.
மேம் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி வரிசை ஜோடி எழுதிட்டு சரி கண்ணி எழுதி கொடாக்கா நான் 0 கமா அது பத்தி சொல்லு வாய் திறந்து 0 கமா 2 நீ சொல்றதுக்குள்ள நான் வேகமா எழுதிட்டேன் 0 கமா 4 1 கமா 2 1 கமா 3 1 கமா 4 ஆ 5 1 கமா 0 கமா 5 மேம் ஆ ஏ கண்ணி 0 கமா 3 சொல்லாமா இல்லங்க மேம் சொல்ல ஏ ஏற்கனவே எழுதிட்டோம் ஏற்கனவே எழுதிட்டோம் புரிஞ்சுதாடி கண்ணுங்களா அதனால மறுபடியும் எழுத வேண்டாம் எழுதினாலும் இது ஒரு தடவை தான் எடுக்கப்படும் அதனால எழுத தேவையில்லை அடுத்தது ஒன்னு கமா மூணு எழுதக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஒன்னு கமா மூணு வந்துருச்சு ரைட்டா இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பாருங்க வேற கலர் எடுக்கிறாரு ஜீரோ கமா ரெண்டு ஜீரோ கமா ரெண்டு அடுத்த ஜீரோ கமா மூணு ஜீரோ கமா மூணு ஜீரோ கமா நாலு ஜீரோ கமா நாலு ஜீரோ கமா அஞ்சு ஜீரோ கமா அஞ்சு அதே மாதிரி இந்த வரிசையை மாத்துறதுனால மதிப்பு மாறாது ரைட் அடிக்கண்ண ஒன்னு கமா ரெண்டு ஒன்னு கமா ரெண்டு ஒன்னு கமா மூணு ஒன்னு கமா மூணு ஒன்னு கமா நாலு ஒன்னு பரிச்சல நீங்க இப்படி டிக் அடிச்சிடாதீங்க உங்களுக்கு புரிதலுக்காக இப்ப இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா அப்ப என்ன எழுதலாம் LHS equal to RHS எனவே ரைட்டா என்னது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஆனது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிக்கு சமம் புரியுதுங்களா என சரிபார்க்கப்பட்டது என சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுதா புரியலையா ரைட் அடி கண்ணே இந்த கணக்கு நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு ரைட் வெரி குட் இதுல செகண்ட் சப் டிவிஷன் அடுத்தது இப்போ இது ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் இத முடிச்சிட்டோம் அடுத்தது இது செய்யலாம் ரைட்டா வெட்டு வெட்டின் மீதான கார்டீசியன் பெருக்கலின் வெட்டின் மீதான பங்கீட்டு பண்பு பார்க்கலாமா பார்க்கலாமா பார்க்க கூடாதா ரைட் சொல்லுங்க என்னது ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி சரியாடா கண்ணா ஃபர்ஸ்ட் LHS என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பி வெட்டு பி கணம் என்ன கரெக்டா சொல்லு பி கணம் என்ன 2 3 4 அடுத்தது 3 கண்ணே வெட்டு வெட்டு 3 5 3 5 3 கமா 5 ஒரு நிமிஷம் இருமா சொல்லுமா இப்ப பி கணம் எழுதியாச்சு வெட்டு சி கணம் எழுதியாச்சு வெட்டுனா என்ன இரண்டு கணங்களுக்கும் பொதுவாக உள்ளது எதுமா பொதுவா இருக்குது ரைட்டா பென்சில் எப்படி போட்டுக்கோ மூணு வந்துருச்சா அடுத்தது என்ன வேணும் ஏ கிராஸ் பி வெட்டு சி ஏ கணம் என்ன ஆவிருதா கிராஸ் மூணு வெரி குட் வரிசை ஜோடி சொல்லுமா வெரி குட் டக் டக்னே 0,2 கொஞ்சம் வேகமா சொல்லுங்க 0,4 1,2 1,3 1,4 மேம் அவ்ளோ தாண்டி கண்ணு அடுத்தது யார் சொல்றீங்க டக் டக் நீங்களே ஆப்ஷன் எடுத்து சொல்லிறேன் சொல்லுமா மேம் வேக வேகமா சொல்லணுமா இழுக்க கூடாது கிராஸ் ஜி சி கணத்துல 3,5 மேம் வெரி குட்ரா வரிசை ஜோடி படுத்தலாங்க மேம் 0,3 0,5 அடுத்து மேம் 1,3 1,5 அப்படி போறி சொல்லலாம் இப்ப இது ரெண்டும் என்ன என்ன பண்ணணும் வெட்டணுமா சேர்க்கணுமா சேர்க்கணுமா எங்க கண்ணு இருக்கிற அமீர்கா நீயே இது என்ன புரிய வெட்டு அப்ப இரண்டுக்கும் பொதுவாக உள்ளது அப்ப ரெண்டுலயும் எது பொதுவா இருக்குதுன்னு பாருங்க எது பொதுவா இருக்கு மேம் 0,3 1,3 1,3 மேம் ஏன் பாதியில முழுங்குறீங்க முழுங்க கூடாது சொல்லு இப்ப
ஜீரோ கமா ஜீரோ கமா மூணு ஜீரோ ஒன்னு கமா மூணு அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டு மருங்க, இது ரெண்டு. அப்ப என்ன எழுதலாம்? ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து, ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து என்னது? ஏ கிராஸ் பி வெட்டு சி ஆனது ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சிக்கு சமம் என சரிபார்க்கப்பட்டது. வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? புரிஞ்சுதா? ஓகேங்க மேம். அண்ணே அடுத்து மூணாவது சப்டிவிஷன் போடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க மூணாவது? ஏ சேப்பு பி, புரியுதா? கிராஸ் சி. அப்ப என்ன வரும்? ஏ கிராஸ் சி சேர்ப்பு ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி, ரைட்டா? ஏவ சியோட சேரும், அடுத்தது பி சியோட, ரைட்டா? முதல் சேர்ப்பு அப்புறம், இதுவும் அதேதான், மாறி இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டுங்களா? முதல் சேர்ப்ப கண்டுபிடிச்சு அப்புறம் பெருக்கல். சொல்லுங்க டீ, என்ன ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ்? ஏ சேர்ப்பு பி சொல்றேன் மேம். ஆ சொல்லுமா, டைரக்டா ஆன்சர் சொல்றீங்களா? ஆ சரி, ஏ கணம் என்ன? டக் டக்னு சொல்லு. ஆ 0.1ங்க மேம். வேண்டாம் சொல்லிட்டேன், ஒரு தடவை தான் ஒரு கரெக்ஷன் சொல்லணும். ரெண்டையும் சேர்த்துங்க. 0, 1, 2, 3, 4 அவ்வளவுதான். அடுத்து என்னது? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி. ஏ சேர்ப்பு பி 0, 1, 2, 3 வேகமா சொல்றவங்க சொல்லுங்க. கிராஸ் சி என்ன? இந்த பேடால நான் வேகத்துக்கு எழுதணும், அப்ப நான் எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீ நினைச்சு பாரு. எழுதிட்டானா? அடுத்தது என்ன வேணும்? ஏ கிராஸ் சி. ஏகணம் என்ன? தத்தப்பன் சொல்லிருக்கேன். சீகணம் என்ன? 3.5 மேம். ரைட். இதனோட யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, வேற யாராவது? 0.3, 0.5, 1.3, 1.5 மேம். கண்ணி இதுல எல்லா உறுப்பும் கரெக்டா எழுதிருக்கிறேன் பாரு. நீ சொல்ல சொல்ல வேகமா எழுதுன, ஏதாவது விட்டுற போற. அடுத்த என்னது? பி கிராஸ் சி. பீகணம் என்ன? தீபிகா சொல்லு வரிசை ஜோடி. 2.3, 2.5 அடுத்து 3.3, 3.5 அடுத்து 4.3, 4.5 ரைட்டா? இப்ப இது ரெண்டுக்கு என்ன? சேர்ப்பா வெட்டா? சேர்ப்பு மேம். சேர்ப்பு. சேர்த்து சொல்லு அமிர்தவர்தினி, ரெண்டையும் சேர்த்து சொல்லுமா? முத ஏ கிராஸ் சி எழுதிரலாமா? 0.5, 1.3, 2.3, 2.5 4.3, 4.5 ரெண்டு ஒரே மாதிரி வருதான்னு பாருங்க. இது RHS ஆ? வருதா பாருங்க, எல்லா உறுப்பும் டக் டக்குன்னு. 0.3, 0.5, 0.5, 1.3, 1.3, 1.5, 2.3, 2.3, 2.5, 3.3, 3.5, 4.3, 4.5, 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
எனவே a சேர்ப்பு b கிராஸ் c ஈக்குவல் டு இப்படி சொல்லலாம் a கிராஸ் c சேர்ப்பு b கிராஸ் c என சரிபார்க்கப்பட்டது ரைட்டா அந்த டைமுக்குள்ள முடிக்கணும்ன்றதுனால கொஞ்சம் வேக வேகமா போயிட்ட மிஸ் இன்னொன்னு கொஞ்சம் புள்ளங்க இப்ப தெளிவாயிட்டீங்க கார்டீசியன் பெருக்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா ரைட்டா ரைட் இல்லையா புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அதனால கொஞ்சம் கரெக்டா இது பண்ணுங்க புரிஞ்சுதா அடிக்கண்ண வெரி குட் ஒவ்வொருத்தரா லெஃப்ட் ஆகணும் மீட்டிங்க விட்டு சரியா நாளைக்கு மறுபடியும் எட்டா ஏழாவது கணக்கு பாத்துருவாங்க ஆறாவது கணக்கு பாத்துருவாமா ஏழாவது கணக்கு பாத்துருவாங்க உறவுகளும் பாத்துட்டு வாங்க ரீகால் பண்ணிட்டு வாங்க சரியா தேங்க்யூ